फ्रेंड्स वेलकम टू जमीन जिस्वा चैनल नम चैनल इनके पाक पोना बीफ बीफ वो ना वेग वे ना एचर पार ना कुटे मंज तूल इंजी पू रे रेलका ना वेग वे वचर इत व नम्बर वचिकल मिगू मंज तूल जीरक मल इोड मिगु तू उपूमक ना वो उपटे वेग वचर आना कुछ पटर इला ना वो परटिकल परटी एलिए कुछ कॉर्नफ्लवर मव सेक कॉर्नफ्लोर मव सेटे नाम ना परटी वचिकल ना परटिया उपू उ उल ना सूपर कुछ इंजी पू सेकल इंजी पूटा वेग वो नम्बर वरको कुछ इंजी पूटा नम्बर फ्रै पड़े नल्क पार और पेन आयिल ऊती रेडी पड़ी वचर उन्होंने नम चिल्ली मलि चिल्ली मारे से लाइटा वो फ्राई पड़ा इन ना सूपर इतमी नम चल व चिकन वो चिल्ली 65 से वो विसिटी पांग नल कुटा पांग नल्ला ड्राई रोस्टा वंदु फ्राई पना वेना रेंडु साइड परटी पोट्टु वंदु फ्राई पनी एडुत्तुक्कलाम नल्ला मुक्कावासी फ्राई आयिडुच्चु इन्नु कोंजम फ्राई आगुम कोंजम फ्राई आनोने नम्म एडुत्तरलाम रोम्ब डीप फ्राई पन्नाक नम्म अलुत्तमा इरुक्कुम बीफ अदनाल इलाटर ट्रांसफर पड़ा प्लेट ट्रांसफर पड़िया पेन पाती वंगयकल ना डीप फ्राई पड़ी अल्प ब्रउन आंत ना कुछ इंजी पूटकल और स्पून इंजी पूटर ना नम्बर फ्राई पड़ेल चिल्ली की मुख्य मिगूल नम्बर वेग वे वोलिया अंत तूटिकल ना कुटो
கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதே சுற்றி லெமன் பிழிஞ்சு தக்காளி சேர்க்கக்கூடாது, அதுக்கு லெமன் தான் புளியணும். லெமன் சேர்த்துக்கோங்க. இந்த நேரத்தில் கிண்டி விட்டுரு. நம்ம இதிலே பீஃபை சேர்த்து விட்ணும். சேர்க்கலாம் இப்போ. இது நல்லா கிண்டி விட்டு இதில் சோயா சாஸ் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். நல்லா சூப்பராக இதுக்கு இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதை சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி சாஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே சேர்த்துக்கோங்க. தக்காளி சாஸும் சேர்த்துக்கோங்க, சோயா. நல்லா சுண்டணும். கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சுக்கலாம். நல்லா சுருண்டு வரட்டும். நம்ம அப்புறம் ரெடி ஆகிடும். மல்லிக்கீரை போட்டு இறக்கிடலாம். கடைசியாக மிளகுத்தூள் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணும். நல்லா சில்லி சிக்கன் மாதிரி இந்த பீஃப் சில்லி சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் இடையில திறந்து திறந்து நான் கிண்டி விட்டேன். நல்லா பாருங்க, ட்ரை ஆகிடுச்சு. நல்லா கார சாரமாக பீஃப் சில்லி ட்ரை ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறோம். இப்போ ஃப்ளைட்டில் மாற்றியாச்சு. பீஃப் ட்ரைவர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பீஃப் சில்லி இதுமாரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்கும். ஒரே மாதிரி வந்து பீஃபில் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது, சுக்கா சாப்பிட்றது இது மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி சில்லி செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், பாய்.